இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை கொண்டாடும்படியாக தேவன் கொடுத்த மேலான கிருபைக்காக இந்த மாலை வேளையிலே ஏறெடுக்க போகிற எல்லா நிகழ்ச்சிகளும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தாளந்துகளும் கிருபைகளும் அவர் கொடுத்த எல்லா தயவும் இந்த நாளிலே நிறைவேற்றும்படியாக கர்த்தர் முன்குறித்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி எல்லாரும் கண்களை மூடி நாம் செவித்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீர் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு தப்பா ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே, தகப்பனே ரட்சகராய் இந்த பூமியில எங்களுக்காக வந்த தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை உண்டாகும்படியாய், பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியில நீர் வந்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, உடைய பிறப்பின் நன்னாளை நாங்கள் கொண்டாடும்படியாக ஆண்டவரே, அதை நினைவு கூறும்படியாய் ஆண்டவரே, உடைய விலையேற பெற்ற அன்பே ஆண்டவரே, ஒரு விசை கூட நாங்கள் நினைவு கூறும்படியாய் ஆண்டவரே, தகப்பனே அப்பா, பாடல்கள் மூலமாக, நாடகத்தின் மூலமாக ஆண்டவரே, தகப்பனே நடனத்தின் மூலமாக உடைய பாடலின் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, உடைய வெளியேற பெற்ற அன்பை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக ஆண்டவரே, நற்செய்தி அறிவிக்கத்தக்கதாக என் தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பகுதியிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் கடத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, நீர் ஒரு நோக்கத்தோடு இந்த நாளிலே கூட்டி சேர்த்த தேவன் ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உடைய விசேஷித்த அபிஷேகம் நிரப்பும்படியாக ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்கும்படியாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் ஆளுகை செய்வீராக பிள்ளைகள் மேல ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, தகப்பனுடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ராஜா, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் தொடுவீராக, நீர் அபிஷேகிப்பீராக, நீர் நடத்துவீராக ராஜா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா, நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரை பலப்படுத்துவீராக, இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகளையும் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து வழிநடத்துவீராக, திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே, வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பகுதிகளிலும் நாம மகிமைப்பட்டு ராஜா, எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, நீரே மகிமைப்படுவீராக அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்டீரப்பா, எங்களுக்காக ஆண்டவரே பிறந்த தேவனே அப்பா, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறதே ராஜா, நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவர் ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, சமாதான பிரபு ராஜா, இந்த மாலை வழியில தகப்பனே, உடைய சமாதானத்தினால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, பூமியிலே சமாதானம் உண்டாகும்படியாய், மனுஷன் மேல் பிரியம் உண்டாகும்படியாய், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய், உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ராஜா, இந்த நற்செய்தி ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலே ஆண்டவரே நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக, என் தேவன் ஒவ்வொரு பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஆண்டவரே சவுண்ட் சிஸ்டம் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அப்பா இசைமேட்டுகிற பிள்ளைகளை, ஆடுகிற நடனம் ஆடுகிற பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, நீர் ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, ஆரம்பம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ராமேன் சொல்லுவா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். நம் குடும்பமாக பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றிணைந்து தேவனுடைய நற்செய்தியை நாம் கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். இந்த வேளையில் அருமையான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வந்து தாராஸ்தரிப்போ கொண்டா
நல்லவர் இந்த நாளிலும் நம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு நாம் போவதற்கு முன்பாக நாம் சற்று நேரம் வரை 5 நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானித்துவிட்டு நாம் அதன் பிறகு நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு உள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நேரம் வந்து எல்லாரும் அவங்கவுங்களோட நிகழ்ச்சியில் தான் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. வசனத்தை கேட்குறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம், பிரசங்கம் பண்ணுறதும் கஷ்டம். வேதம் சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமேன். நம்முடைய நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ஆதியிலே முதலாவது வார்த்தை. ஸோ வார்த்தைக்கு அப்புறம் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இது வந்து ஒரு நிகழ்ச்சி மாத்திரம், இது ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி அப்படின்ற இல்லாமல் நாம் ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறோம். இது வந்து ஆராதனை. ஆமேன். ஒருவேளை நாம் பாடல் பாடலாம், நிகழ்ச்சி டான்ஸ் ஆடலாம், மற்ற காரியங்களை நாம் பண்ணலாம். இது எல்லாமே வந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவதற்காகவும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிற ஒரு விஷயந்தான். இது வேறு வேறு ஃபார்மில் நம்ம பண்ணுறோம், ஆனால் இது எல்லாமே சேர்ந்து கர்த்தருடைய ஆராதனை என்கிற ஒரு நினைப்போடு நாம் இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யாராவது ஒருவர் 1 யோவான் 4:9-11 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென்.
நம்ம வாசித்த இந்த மூன்று வசனங்களும் அன்பு எப்படி தேவனால் உண்டானது, அந்த அன்பை பிதா எப்படி வெளிப்படுத்தினார், நாம் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தை தான் வந்து இந்த மூன்று வசனங்களிலும் நாம் வாசிக்கிறோம். 9 வசனத்தில் இடம் வந்து நாம் வாசிக்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் இந்த வசனம் வந்து யோவான் 3:16 இன்னொரு வெர்ஷன் தான் இது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, யோவான் 3:16 என்ன சொல்கிறது, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனும் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனில் போய் நித்திய நித்தியமாய் பிழைக்கும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது 10 வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது, இந்த அன்பு அப்படியாக உண்டாயிருக்கிறது என்று சொல்லி தேவன் நம்மேல் வைத்த தமக்காக நமக்காக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே இந்த அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவர் வந்து இந்த அன்பு வந்து முதன் முதலாக வந்து ஆண்டவர் தான் உண்டாக்கினார். ஆமென். அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 10 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போது ஆதி மனிதனாகிய ஆதாம் இந்த உலகத்தில் அவன் பாவத்தில் விழுந்த உடனே பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் கிருபாதார பலியாக அனுப்பி பாவங்களை நிவிர்த்தி செய்ய வேண்டும் என்று எப்பொழுது அவருடைய சிந்தையிலே தோன்றினதோ அந்த நேரத்திலே தான் அன்பு உண்டானது. ஆமென். நம்ம வாசிக்கிறோம், காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். நம்ம வாசிக்க நாம் பார்க்குற எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அன்பையும் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். அதற்கு முன்பாக மனுஷன் பாவத்திலே விழுவதற்கு முன்பாக இந்த அன்பு இல்லை. ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பிறகு அந்த அன்பு உண்டாக்கப்பட்டது. அதை போல வேறொரு அன்பு இதுவரைக்கும் வந்து அதற்கு ஈடான வேறொரு அன்பு இதுவரைக்கும் உண்டாகவில்லை. ஆமென். ஸோ ஆண்டவர் வந்து இந்த அன்பை எப்படி உண்டாக்கினார், இந்த அன்பு பிதாவாகிய தேவன் எப்படி அதை வெளிப்படுத்தினார், இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், இந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் வந்து இந்த மூன்று வசனங்களும் வந்து நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது 16 வசனத்தில் நான் வாசிக்கும் முதல்ல நான் அந்த அதிகாரத்தில் 16 வசனத்தையும் வாசிப்போம். 1 யோவான் 4:16, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுகிறது, அன்பே கடவுள் என்று சொல்லுகிறது. நம்ம ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எல்லா அன்பும் வந்து கடவுள் அப்படின்ற சொல்லி இந்த உலகம் போதிக்கிறது. இதுதான் சத்துருனுடைய வஞ்சனை என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஸோ இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா அன்பும் கடவுள் கிடையாது. நம்முடைய கடவுளுடைய அன்பு மாத்திரமே உண்மையான அன்பு. ஆமேன். உயிரை கொடுக்கிற காதல் அப்படின்னு, உயிரை எடுக்கிற காதல் இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த உலகத்தினால் உண்டான அன்பு. அதுதான் வந்து எல்லா அன்பும் அன்பே கடவுள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் தான் அன்பு. அது இஸ் த ஆரிஜினேட்டர் ஆஃப் லவ், இஸ் த கிரியேட்டர் ஆஃப் லவ். அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படி வெளிப்படுத்தினார் இந்த நாட்களில் அப்படின்னா, தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக ஆண்டவர் கிருபாதார பலியாக கொடுத்ததுனாலே அந்த அன்பு வெளிப்பட்டது. ஆமேன். அப்போ கிறிஸ்மஸ் நாளில் வந்து நம்ம கண்டிப்பாக குட் ஃப்ரைடே மெசேஜ் நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா. ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தது நமக்காக, மரிப்பதற்காகவே ஆண்டவர் பிறந்தார். அதில் தான் வந்து அந்த அன்பு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போது இந்த அன்பை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார், அந்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 9 வசனத்தில், நாம் பிழைக்கும்படி தேவன் தம் குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே அந்த மேலான அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹி டெமான்ஸ்ட்ரேட்டட் த லவ் ஆஃப் காட்.
எப்படி வெளிப்படுத்தினார்னா, தன்னோட சொந்த குமாரனையே நமக்கு பலியாக கொடுக்கும்படி ஆண்டவர் அனுப்பினதினாலே அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ரோமர் 5:8 வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் அந்த அன்பை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார் அப்படின்னா, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நமக்காக மரிப்பதற்காக அவர் இந்த இறங்கி வந்ததினால அந்த அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணினார். ஹீ டெமான்ஸ்ட்ரேட்டட் இஸ் லவ். நாம் பாவிகளாக இருக்கும், இதுதான் வந்து உண்மையான ஒரு அன்பு, இதுதான் வந்து நிபந்தனையற்ற ஒரு அன்பு, இதுதான் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது பிறப்பதற்கு ஆண்டவர் பிறந்தது நமக்காக மரிப்பதற்காகவே ஆண்டவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போது குட் ஃப்ரைடே என்ற ஒன்று இல்லாவிட்டால் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதிலே அர்த்தமில்லை, இல்லையா? ஆகவே ஆண்டவர் மரிப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்ததினாலே இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டவருடைய அந்த மகத்தான அந்த மேலான அன்பை வெளிப்படுத்தும், இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த நாட்கள், இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ ஆண்டவருடைய இந்த மேலான அன்பு, இந்த ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, பிலிப்பியர் 2:6-8 வாசிப்போம். பிலிப்பியர் 2:6-8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவரை பார்க்க முடியாது, தேவனுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் அவர் இருந்தார். ஈஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். இப்போ ஆண்டவரை பார்க்க முடியலன்னா, ஜீசஸ் தான் வந்து கடவுளுடைய ரூபமாகவே ஆண்டவர் இருந்தார். கடவுளுக்கு சமானமான நிலையிலே ஆண்டவர் இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவைகள் எல்லாவற்றையும் நமக்காக விட்டு இந்த உலகத்திலே அவர் மனுஷனாய் அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போது இதுதான் வந்து தேவனுக்கு சமமாக இருக்கிற அந்த காரியத்தையெல்லாம் இறங்கி விட்டு இறங்கி வந்த அன்பு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்தார். விட்டு கொடுக்குற அன்பு, நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, இறங்கி போகிற ஒரு அன்பு, இதெல்லாம் வந்து நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 3 நாம் வாசிப்போம். 3:11 வாசிப்போம். 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமேன். 3 ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, முதலாவது அன்பு பிதாவாகிய தேவனால் உண்டானது. அந்த அன்பை நம்மிடத்தில் எப்படி வெளிப்படுத்தினார், தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினால வெளிப்படுத்தினார். இப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் மற்றவர்களிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமே. இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்னென்னா, நாம் எல்லாரும் கடனாளிகள். எதற்கு கடனாளிகள்? மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுகிறதற்கு கடனாளி. எப்படிப்பட்ட அன்பு? இந்த உலகம் அன்பு கூறுகிற இந்த உலகத்தினுடைய அன்பு அல்ல. தேவன் நம்ம மேலே எப்படி அந்த அன்கண்டிஷ்னல் லவ் வைத்தாரோ, விட்டு கொடுக்குற அன்பு, இறங்கி போகிற அன்பு, ஒரு நிபந்தனை இல்லாத அன்பை எப்படி நம்ம மேலே வைத்தார், நாம் பாவிகளாக இருக்கிற பொழுதே எப்படி ஆண்டவர் நமக்காக மரிப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார், அப்படிப்பட்ட அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியான ஒரு கடனாளிகளாய் நாம் இந்நாளில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த ஒரு இறங்கி போகிற ஒரு அன்பு, இதை விட்டு கொடுக்குற அன்பு, ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் நம்மிடத்திலே இல்லை என்றால் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதெல்லாம் வேஸ்ட்டு, நாம் பாட்டு பாடுறதெல்லாம் வேஸ்ட்டு, நாம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் வேஸ்ட்டு, இல்லையா? அப்படி தானே? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கவில்லை என்றால் கிறிஸ்மஸே வேஸ்ட்டு அப்படின்னும்பொழுது, அப்போ ஆண்டவருக்கு நம்ம மேல் காண்பித்த அதே அன்பை நாம் மற்றவரிடத்திலே காண்பிப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த அன்பு இன்னும் நம்மிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் இது எல்லாமே வந்து வீணான ஆராதனையாய் மாறிவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஸோ இந்த 3 காரியத்தை தான் இந்த நேரத்தில் நம் மனதில் வைத்துக்கொள்வோம். அன்பு தேவனால் உண்டானது, அந்த அன்பை ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே வெளிப்படுத்தினார்,
அந்த நிபந்தனையற்ற அன்பை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் மாத்திரமல்ல இந்த உலகத்திற்கு நாம் அதை வெளிப்படுத்துவதற்கு நாம் எல்லாரும் கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து இந்த சிந்தை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். இந்த வருகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து கிறிஸ்தனுடைய அன்பை மாறாத அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.